இதுவரைக்கும் வரைக்கும் தமிழர் வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க ஹலோ வீவர்ஸ் நாளைய நாள் சனிக்கிழமை தனசரசிக்கார்களுக்கு எப்படி இருக்க போகிறது பொதுவாகவே நமது வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் வேதங்களில் கண்ணாக விளங்கும் ஜோதிடத்தின் மூலம் நம் நாளைய பொழுது எப்படி இருக்கும் என்று நம்மால் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும் நமது நாளை தினத்தின் சுப பலனை இன்று அறிவதன் மூலம் நம்ம ஓராயிரம் பிரச்சனைகளை கையாள இயலும் நாளை தினத்தின் சுப அசோபலங்களை அறிந்து அதற்கேற்ப நாம் திட்டமிட பொதுவான நாளை லட்சுணங்களை பற்றி இந்த பார்க்கலாங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுபகிருது வருடம் சித்திரை பதினேழாம் தேதி சனிக்கிழமை நாளை சர்வ அமாவாசை நாளாக இருக்கிறது நாளை நல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு நாளை சந்திராட்சி நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க நாளை என்னால் தனசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமா இல்லை ஆபத்தா என்பதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் அதுக்கும் முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை பண்ணிடுங்க வாங்க போகலாம் குரு பகவானை கொண்ட தனுசு ராசிக்காரர்களை நாளை உடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலை கலைசாம செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் நண்பர்களின் உதவியால் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் நாளை பிள்ளைகளுக்கான சுப காரியங்கள் கைகூடி வரும் அதே போன்று நாளை நாள் உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கிறது அதாவது சக ஊழியர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் எடுத்துருக்கேற்றுவாறு பேச வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதே போன்று நாளைய பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதம் தவிர்த்து பெரியவர்களின் அரசுகளை கேட்டு நடக்க வேண்டும் மேலும் உயர் அதிகாரம் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல ஒரு மதிப்பை எடுக்க முடியும் மேலும் நாளைய சிலருக்கு பண புழக்கம் குறைவாக இருக்கும் அதாவது பண நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் எனவே நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் நாளைய நாள் வாக்குறுதிகளை அளிக்க முன்பு ஒருமுறைக்கு இருமுறை அளிக்க வேண்டும் அதே போன்று நாளைய நாள் முதலீடு செய்ய முன்பு நன்கு யோசித்து நிதி ஆலோசனம் கேட்டு அதன்பின் உடுக்க வேண்டும் இதன் மூலம் வரக்கூடிய நஷ்டத்தை தவிர்க்க முடியுங்க மேலும் நாளைய நாள் வெளியிடங்களுக்கு அலைய வேண்டியிருக்கும் அதாவது தொழில் விஷயமாக வெளியிடத்திற்கு செல்லும் போது உங்கள் உடைமைகளை சற்று கனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் போக வேண்டும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மேலும் மூல அமைச்சத்துக்காளுக்கு விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் போராட்ட ஈடுபாடு உண்டாகும் உத்திராட அமைச்சத்துக்காளுக்கு நெருக்கடிகள் குறையும் இதனைத் தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய பதினோரு ரசிக்காரர்களுக்கும் ஒருவரி பலன்கள் என்ன என்பதை பற்றியும் நீக்கலாங்க மேச ராசிக்காரர்களே நாளை கணவன் மனைவிக்கு இடையே சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்ல வேண்டும் மேலும் நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் கூட்டாளிகளிடம் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் நாளை பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப மாற்றமான சூழ்நிலைகள் அமையும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மேலும் அஸ்வி நட்சத்திரக்காருக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் பரணி நட்சத்திரக்காருக்கு ஒத்துழைப்பான நாள் கிருத்திக காலுக்கு மாற்றம் உண்டாகும் ரிசபராசி கரகலை நாளை உத்தியோக பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் இழுபறியான தனவரவு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் நாளை உங்களுக்கு அதிர்சிசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ் நிறம் நீல நிறம் மேலும் கிருத்திகை அனுபவம் உண்டாகும் ரோக காலுக்கு வரவு கிடைக்கும் மிருகசு நட்சத்திர மகிழ்ச்சியான மிதனராசி கரகலை நாளை உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளால் அனுகூலமான சூழல் ஏற்படும் மனதிற்கு விரும்பிய புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட ஒன்று அதிஸ் நிறம் அடர் மஞ்சள் நிறம் மேலும் மிருகச நட்சத்திரக்காளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காளுக்கு அனுகூலமான நாள் புனர்பூச நட்சத்தக்காளுக்கு நெருக்கடைகள் குறையும் கடகராசி கடகராசிக்கார்களே நாளை உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடக்கும் வாகனம் தொடர்பான பயணங்களில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீள நிறம் மேலும் புனர் பூசமச்சத்துக்காளுக்கு சாதகமான நாள் பூசமச்சத்துக்காளுக்கு லாபம் கிடைக்கும் ஆயில மச்சத்துக்காலுக்கு ஆர்வம் உண்டாகும் சிம்மராசிக்கரகளை நாளை குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ப விரயங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் அகலும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழல்கள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் கூட்டாளிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பூர்வ சொத்துக்களை விற்பனை செய்வதால் லாபம் உண்டாகும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேற்கு அதிர்ஷ்டன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் மேலும் மகம் நட்சத்திரக்காளுக்கு தடைகள் அகலும் பூர்வம் காலுக்கு அனுகூலமான நாள் உத்திரம் காலுக்கு லாபம் கிடைக்கும் கன்னிராசி கரகலை நாளை பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று சிந்து செயல்பட வேண்டும் பாக பிரிவினங்களில் கவனம் வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடுகள் இருப்பது நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் உள்ளவரிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நாளை உங்களுக்கு அதிசை வடக்கு அதிர்ஷ்டெயின் மூன்று அதிர்ஷ் நிறம் இளம் நிறம் மேலும் உத்திரம் காலுக்கு சிந்து செல்பட வேண்டும் அஸ்தமஸ்தாலுக்கு கவனம் வேண்டும் சித்திர காலுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களே நாளை எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளின் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் உத்தியோக பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்டன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மேலும் சித்திரை நட்சத்திரக்காளுக்கு சுறுசுறுப்பான நாள் சுவாத்தி நட்சத்தக்காருக்கு இலாபம் மேம்படும் விசாக நட்சத்தக்காளுக்கு மேன்மையான நாள் விருச்சகராசிக்கார்களை நாளை முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை கிடைக்கும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் மேன்மை உண்டாகும் வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளை புரிந்து கொள்வீர்கள் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தன் தென்மேற்கு அதிர்ஷ்டியன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மேலும் விசாகம் நட்சத்திர காலுக்கு நன்மை ஏற்படும் அனுஷம் நட்சத்திர காலுக்கு தேவைகள் நிறைவேறும் கேட்டை நட்சத்திர காலுக்கு புரிதல் உண்டாகும் மகர ராசி ராசிக்காரர்களே நாளை குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் எதிர்பாராத உதவியின் மூலம் தேவைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் வியாபாரத்தில் கூட்டாளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைந்து முன்னேற்றம் அதிகரிக்கும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்டன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மேலும் உத்திராட மிஸ்தக்காலுக்கு தேவைகள் நிறைவேறும் திருவோண அனுசரித்து செல்ல வேண்டும் அவை மிஸ்தக்காளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் கரகளே நாளை தொழில் தொடர்பான புதிய கருவிகள் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் கடினமான செயல்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்திருந்த போட்டிகள் குறையும் குடும்பத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் சத்துகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மேலும் அவிட்ட நட்சத்தக்களுக்கு முயற்சிகள் கைகூடும் சதயம் நட்சத்தக்காளுக்கு போட்டிகள் குறையும் போரட நட்சத்தாலுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் மீனராசி கரகலை நாளை செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் வியாபார பணியில் புதிய அறிமுகம் கிடைக்கும் பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் பேசுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் அமையும் நாளை உங்களுக்கு அதிஸ்த் தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மேலும் புரட்ட பச்சை காலுக்கு துரிதம் உண்டாகும் உத்திரடம்ளுக்கு அறிமுகம் கிடைக்கும் ரேவதிக்காளுக்கு திறமைகள் வெளிப்படும் மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் சனிக்கிழமை என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பற்றி பார்த்தோம் அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிப்பு நடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ